கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 13. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அமோஸ் 4:12. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கு குணலட்சணத்தை குறித்த தேவ தீர்மானங்களை கேட்க தீவிரிப்பதற்கும் சரியான வழி நாம் சாதாரணமாக எதிர்பார்ப்பது போல அல்ல. வியாதி, வருத்தம், துன்பம் இவைகள் இடையில் வந்தாலும் நாம் செய்து கொண்டிருக்கும் ஆயத்தத்திலிருந்து பின்வாங்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் விசுவாசிகளான போது பாவ மன்னிப்பு பெற்று தேவ தயவுக்குள் பிரவேசித்தோம். நம்முடைய சரீரங்களை தேவனுக்கேற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதன் மூலமாக அவருடைய ஆவியினால் செறிப்பிக்கப்பட்டு ஐக்கியம் பெறுவோம். அப்படி இருக்கும்போது நாம் கிறிஸ்துவின் பள்ளியில் சேர தகுதி உள்ளவர்களாகுவோம். அந்த பள்ளியில் நாம் தேவகுமாரர்களாக போதிக்கப்படுவோம். மகிமையுள்ள ராஜ்யத்தின் வேலைகளுக்கு மீட்பரோடு கூட நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். அதனால் நாள்தோறும் அறிவியலும் ஞானத்திலும் தயையிலும் தெய்வீக குருவையிலும் வளர்ந்து எந்த சமயத்திலும் தேவனை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பவர்கள். அவரை சந்திப்பது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இதற்கு தடையாக வரக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் முடிவில் பேராபத்தாக முடியும் என்பது. ஆமென்.